Future Vision Study Center, Salem. வணக்கம். இன்னைக்கு மத்திய அரசை பத்தி கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். இந்திய அரசியலமைப்புல மத்திய அரசு வந்து எங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க மத்திய அரசை பத்தி அப்படின்னா, பகுதி அஞ்சுல மத்திய அரசை பத்தின தெளிவான விளக்கங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. பகுதி அஞ்சு மத்திய அரசு. மத்திய அரசை பத்தி இந்திய அரசியலமைப்புல பிரிவு 52 152 வரைக்கும் தெளிவான விளக்கங்களை வந்து விரிவா கொடுத்துருக்குறாங்க. இந்திய அரசியலமைப்புல பகுதி அஞ்சில் இடம்பெற்றிருக்கிற மத்திய அரசை மொத்தம் வந்து அஞ்சு பகுதிகளா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, மத்திய செயலாட்சி குழு. இந்த மத்திய செயலாட்சி குழுவோடைய வேலையே வந்து என்ன அப்படின்னா, இந்தியாவில் மத்திய அரசை வழிநடத்துறதா வந்து இந்த மத்திய செயலாட்சி குழுவோடைய பணி. மத்திய செயலாட்சி குழுவை பத்தி பிரிவு 52 to 78 வரைக்கும் தெளிவா விளக்கமா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்திய மத்திய செயலாட்சி குழுவுல யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை, அட்டார்னி ஜெனரல். சரி சார், மத்திய செயலாட்சி குழுவோடைய பணி என்ன சார் அப்படின்னா, மத்திய செயலாட்சி குழுவோடைய தலைவரா வந்து இருக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் இல்லாத நேரத்துல அவருடைய பணியை மேற்கொள்றது வந்து யாரு அப்படின்னா, குடியரசு துணைத் தலைவர். மத்திய செயலாட்சி குழுவுல அனைத்து முடிவுகளையும் யார் எடுக்கிறது அப்படின்னா, அமைச்சரவை எடுக்குது. அந்த அமைச்சரவை எடுக்கிற முடிவுக்கு ஒப்புதல் கொடுக்கறது வந்து யார் அப்படின்னா, குடியரசுத் தலைவர். அனைத்து முடிவுகளுமே பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை எடுக்குது. அந்த அமைச்சரவை எடுக்கிற முடிவுகளை வந்து ஒப்புதல் கொடுக்கறது வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர். அமைச்சரவை ஏதாவது வந்து சட்டம் தொடர்பான குறைகளையோ ஆலோசனைகளையோ வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு அறிவுரைகளையும் ஆலோசனையும் அமைச்சரவைக்கு யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா, அட்டார்னி ஜெனரலுக்கு கொடுக்குறாங்க. சரி, ரைட்டு சார், இதுல என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னு வைப்போம். ஏதாவது ஒரு கல்வி திட்டம், அனைவருக்கும் கல்வி திட்டம் 2009 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வருது அப்படின்னா, அந்த திட்டத்தை யார் உருவாக்குறாங்க அப்படின்னா, அமைச்சரவை தான் அந்த திட்டத்தை உருவாக்குது. அந்த அமைச்சரவையில வந்து கூடி ஒப்புதல் போடுவாங்க. அமைச்சரவையில கூடி விவாதிக்கும் போது அந்த திட்டம் வந்துட்டு ஏதாவது வந்து சட்டம் சார்ந்த பிரச்சனை இருக்கா, இதுல வந்து சட்டம் தொடர்பாக எதுவும் வந்து குறை இருக்கா அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கிட்ட அமைச்சரவை வந்து யார்கிட்ட அனுப்புவாங்க அப்படின்னா, அட்டார்னி ஜெனரல்கிட்ட கொடுப்பாங்க. அட்டார்னி ஜெனரல் தன்னுடைய ஆலோசனையை கொடுத்ததுக்கு அப்புறம் அமைச்சரவை அந்த சட்டத்தை வந்து எங்க தாக்கல் பண்ணுவாங்கன்னா, பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சட்டம் மத்திய செயலாட்சி குழு தலைவராக இருக்க குடியரசுத் தலைவர் கைக்கு போகுது. குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாரு. இந்தியாவில் இந்த மத்திய செயலாட்சி குழு தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இருக்கு. இதில் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது வந்து யார் அப்படின்னா, மத்திய அமைச்சரவை தான் எடுக்குது. முடிவுகளுக்கு ஒப்புதல் தரது வந்து யார் அப்படின்னா, குடியரசுத் தலைவர். இந்த மத்திய செயலாட்சி குழு, ரெண்டாவது பாராளுமன்றம். இந்தியாவுடைய அரசு முறையே வந்து அமெரிக்க நாட்டில் வந்து எப்படி அரசு முறை இருக்கு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அரசு முறை. இங்கிலாந்துல வந்து அரசு முறை எப்படி இருக்குது அப்படின்னா, பிரதமர் அரசு முறை. இந்தியாவில் அரசு முறை என்ன அரசு முறை அப்படின்னா, பிரதமர் அரசு முறை கிடையாது, பாராளுமன்ற அரசு முறை. பாராளுமன்ற அரசு முறைக்கும் பிரதமர் அரசு முறைக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா, இங்கிலாந்துல பிரதமர் முடிவு எடுத்துட்டா அதுக்கு பாராளுமன்றம் கம்பல்சரி ஒப்புதல் கொடுத்தாகும். அது கம்பல். பிரதமரை விட பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் குறைவு எங்கன்னா, இங்கிலாந்துல. ஆனா இந்தியாவில் யாருக்கு இருக்கிறதுலே அதிக அதிகாரம் அப்படின்னா, பாராளுமன்றத்துக்கு. ஏன் சார் அப்படின்னா, பாராளுமன்றம் தான் இந்திய அரசியலமைப்புக்கு சட்டத்தை இயற்றுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீக்கிறதுக்கான அதிகாரமும் யார் கையில இருக்கு அப்படின்னா, பாராளுமன்றத்து கையில தான் இருக்கு. நாட்டின் அனைத்து விதமான வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் முழு பொறுப்பு வந்து யாரு அப்படின்னா, பாராளுமன்றம் தான் வகிக்குது. பாராளுமன்றத்தை தான், பாராளுமன்றம் இந்திய அரசியலமைப்புல பிரிவு 79 to 122 வரைக்கும் தெளிவா விளக்கமா வந்து சொல்லியிருக்கிறாங்க. பாராளுமன்றத்துக்கு யாரு தலைவரா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர். அடுத்தது மூணாவது, குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற அதிகாரம், பிரிவு 123. இந்திய அரசியலமைப்புக்கு பாராளுமன்றம் தான் சட்டம் இயற்றது. இருந்தாலும் பாராளுமன்றம் கூட்டப்படாத காலங்களிலும் அசாதாரணமான சூழ்நிலைகளிலும் வந்துட்டு திடீர்னு ஒரு சட்டத்தை வந்து உருவாக்குறதுக்கான அதிகாரம் யார் கையில இருக்கு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் கையில இருக்கு. அவசர சட்டத்தை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து யாரு அப்படின்னா, மத்திய அமைச்சரவை.
மத்திய அமைச்சரவை சாதாரணமாக ஒரு சட்டத்தை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை முதல்ல வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. பாராளுமன்றம் ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் கைக்கு போகுது. ஆனால் அவசர சட்டத்துக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. குடியரசுத் தலைவர் முதல்ல வெளியிடுறாரு, அதுக்கு அடுத்தாப்புல பாராளுமன்றம் ஒப்புதல் கொடுக்குது. இந்த குடியரசுத் தலைவருடைய சட்டமன்ற அதிகாரம் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாராளுமன்றம் இயக்கப்படாத சூழ்நிலை இருக்கும்போது நாட்டை பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது உச்சநீதிமன்றம். பிரிவு 124 இருந்து 147 வரைக்கும் உச்சநீதிமன்றத்தை பத்தி தெளிவா வந்து விளக்கமா சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். எந்த அளவுக்கு பாதுகாவலன்னா, இந்திய பாராளுமன்றத்தால் இயற்றப்படும் எந்த ஒரு சட்டமும் அரசியலமைப்புக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு அறிவிக்கிற அதிகாரம் யார் கையில இருக்கு அப்படின்னா இந்திய உச்சநீதிமன்றத்தோடைய கையில இருக்கு. இந்திய அரசியலமைப்பே வந்து எதை நம்பி இயங்கிட்டு இருக்குது அப்படின்னா உச்சநீதிமன்றத்தின் பாதுகாப்புக்காக தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. அடுத்தது லாஸ்டா, தலைமை தணிக்கை கணக்கலுவலர். பிரிவு 148 இருந்து 151 வரைக்கும் தலைமை தணிக்கை கணக்கலுவலருடைய வேலையே வந்து என்ன அப்படின்னா, மத்திய அரசுடைய செலவு கணக்குகளை வந்து தணிக்கை செய்யுது. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து இதோட தலைவராக இருக்காரு. பிரிவு 148 பிரிவு 151 வரைக்கும் தெளிவாக விளக்கமாக இருக்கு. இதில் இந்த மத்திய அரசை பற்றி தெளிவாக நம்ம வந்து இந்த இதில் ஃபுல்லாக பார்ப்போம். மத்திய அரசில் மொத்தமாகவே வந்து யார் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒன்றும் இல்லை, குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், பிரதமர், அமைச்சரவை, அட்டார்னி ஜெனரல், இந்த அஞ்சு பேர்த்த பற்றியும் தெளிவாக வந்துட்டு மத்திய செயலாட்சி குழுவில் பார்த்துருவோம். அதுலேயே வந்து அடுத்தாப்புல வந்து பாராளுமன்றங்களை பற்றி தெளிவாக பார்ப்போம். இந்த மத்திய அரசு அப்படிங்கிற டாபிக் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் என்ன எக்ஸாம் வேணாலும் எழுதுங்க. டிஎன்பிசி எழுதலாம், போலீஸ் எழுதலாம், எதில் வேணாலும் எழுதலாம். எந்த எக்ஸாமுக்கு போனாலும் கம்பல்சரி மத்திய அரசு இல்லாமல் எந்த ஒரு மத்திய அரசு பகுதியில் ஏதாவது எந்த பகுதியில் வந்து இல்லாமல் கேள்வி வந்து இருக்கா, சரியா? இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து தெளிவாக பார்ப்போம், சரியா? குடியரசுத் தலைவரை பற்றி பார்ப்போம். குடியரசுத் தலைவர் இந்திய அரசியலமைப்பில் பகுதி 5 பிரிவு 52 62 வரைக்கும் குடியரசுத் தலைவரை பற்றி தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் பதவி வந்து எந்த நாட்டு மாதிரி அப்படின்னா, இங்கிலாந்து நாட்டில் இருந்து எடுத்துக்கிட்டோம். இங்கிலாந்து நாட்டு மன்னருடைய அடிப்படை பதவியை வச்சு தான் இந்தியாவில் குடியரசுத் தலைவர் பதவியை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, சரியா? பகுதி வந்து 5 பிரிவு 52 62 மாதிரி வந்து இங்கிலாந்து, சரிங்க சார்? முதல்ல வந்து குடியரசுத் தலைவர் அப்படின்னா யாரு, அவருடைய முக்கியத்துவம் இந்திய நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த நாட்டுடைய முதல் குடிமகனே வந்து குடியரசுத் தலைவர் தான். இந்திய அரசின் தலைவர், பிரின்சிபல் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் யாரு அப்படின்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தான். குடியரசுத் தலைவர்னாலும் ஒரே நேம் தான், ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர், ராஷ்டிரிய பவன், இந்திய அதிபர், எல்லாமே வந்து ஒரே பொருள் தான். நம்ம நாட்டுடைய முப்படைகளின் தலைவரும் குடியரசுத் தலைவர் தான். இந்தியாவுடைய நீதித்துறையின் தலைவரும் குடியரசுத் தலைவர் தான். நிதித்துறை பைனான்ஸுடைய தலைவரும் வந்து யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். அப்பேற்பட்ட குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களை பற்றியும் அவருடைய பணிகள் தகுதிகள் பற்றியும் பகுதி 5 பிரிவு 52 62 தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரைட், பிரிவு 52 குடியரசுத் தலைவர் பதவியை பத்தி சொல்லுது. பிரிவு 52 இந்திய அரசியலமைப்பு வந்து குடியரசுத் தலைவர் ஒருத்தர் இந்தியாவுக்குன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. பிரிவு 53 குடியரசுத் தலைவருடைய செயல் அதிகாரங்களை பத்தி தெளிவாக சொல்லுது. குடியரசுத் தலைவர் தனக்கு இருக்கிற அதிகாரங்களை யாருகிட்ட வந்து யார் மூலமா நடைமுறைப்படுத்துறாரு அப்படின்னா, பிரதமர் தலைமையில் இருக்கிற மத்திய அமைச்சரவை மூலமா குடியரசுத் தலைவர் தன்னுடைய அதிகாரங்களை வந்து செயல்படுத்துறாரு. அடுத்தது பிரிவு 54 குடியரசுத் தலைவர் தேர்தல். குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து இப்ப நான் வந்து நேரடியா ஒருத்தருக்கு வாக்களிச்சா அதுக்கு பேரு நேரடி தேர்தல். நான் வாக்களிச்ச ஒருத்தன் இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்து வாக்களிச்சா அது வந்து மறைமுக தேர்தல். நான் நம்பர் 1 நம்பர் 2 தேர்ந்தெடுக்கிறேன், அது நேரடி தேர்தல். நான் நம்பர் 1 நான் நம்பர் 2 தேர்ந்தெடுக்கிறேன், நம்பர் 2 இருக்கிறவன் வந்து நம்பர் 3 தேர்ந்தெடுக்கிறான், இது மறைமுக தேர்தல். குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து மறைமுக தேர்தலா நடக்குது.
குடியரசுத் தலைவர் தேர்தலை நடத்துறது வந்து யாரு அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம். குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிச்சு யாரு வந்து தீர்ப்புறங்கிறது அப்படின்னா இந்திய உச்ச நீதிமன்றம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரெல்லாம் வாக்களிக்க முடியும் அப்படின்னா லோக்சபா உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர்கள். யாரெல்லாம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க முடியாது அப்படின்னா லோக்சபா நியமன உறுப்பினர், ராஜ்யசபா நியமன உறுப்பினர், சட்டப்பேரவை நியமன உறுப்பினர், சட்ட மேலவை உறுப்பினர்கள் அனைவரும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க முடியாது. 1992 70வது சட்ட திருத்தம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் யூனியன் பிரதேச எம்எல்ஏக்களும் வாக்களிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அடுத்தது பிரிவு 55 குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறும் முறை. குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் நடைபெறுகிறது. உதாரணத்துக்கு அது என்ன சார் மக்கள் தொகை விகிதாச்சாரம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய எம்எல்ஏவும் உத்தரப்பிரதேச எம்எல்ஏவும் வந்து வேறுபடுறாங்க. எப்படி வேறுபடுறாங்கன்னா உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை வேற, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகை வேற. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறதுலே மக்கள் தொகை அதிகம், அதனால உத்தரப்பிரதேச எம்எல்ஏடைய வாக்கு மதிப்பு எவ்வளவா இருக்கு அப்படின்னா 208. தமிழ்நாட்டு எம்எல்ஏடைய வாக்கு மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 176. சிக்கிம் எம்எல்ஏடைய வாக்கு மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7. இந்த மாதிரி இந்தியாவில மொத்த எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை மட்டுமே எவ்வளவு அப்படின்னா 4120. எம்எல்ஏக்களுடைய மொத்த வாக்கு மதிப்பு 549,495. இந்த எம்எல்ஏக்களுடைய வாக்கு மதிப்பு மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுது. இருக்கிறதுலயே அதிகம் வந்து உத்தரப்பிரதேசம் 208, இருக்கிறதுலயே கம்மி வந்து எது அப்படின்னா சிக்கிம் 7. எம்பியோட வாக்கு மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 708. எம்பியோட வாக்கு மதிப்பு வந்து 708. மொத்த எம்பிக்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளவு அப்படின்னா 776 எம்பிக்கள் வாக்களிக்கிறாங்க. அவங்களுடைய மொத்த வாக்கு மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 549,408. மொத்தமா குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கிற எம்பி எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை 4896. மொத்த வாக்கு மதிப்பு 1,98,903. இதுதான் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் இருக்கிற மொத்த வாக்கு மதிப்பு. இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் இருக்கிற எம்பி எம்எல்ஏக்களுடைய வாக்கு மதிப்பை 2001 84வது சட்ட திருத்தத்தின் மூலம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2026 வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி 25 வருஷத்துக்கு எக்ஸ்டன் கொடுத்தாங்க 2001. அடுத்தது பிரிவு 56 குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம். குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஆண்டு. இடையிலேயே இவர் எனக்கு இந்த பதவி பிடிக்கல அப்படின்னு சொல்லி பதவி விலகல் கடிதத்தை வந்து யாருகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் கையில கொடுக்கிறாரு. குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவருடைய ராஜினாமா கடிதத்தை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. பாராளுமன்றத்துல சபாநாயகர் தான் வந்து குடியரசுத் தலைவர் ராஜினாமா பற்றி பாராளுமன்றத்துல அறிவிக்கிறாரு. அடுத்தது பிரிவு 57 குடியரசுத் தலைவர் பதவிக்கு ஒருவரை எத்தனை முறை வேணுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். உதாரணத்துக்கு அமெரிக்காவில ஒருத்தரை 2 முறைக்கு மேல அதிபரா வந்து தேர்ந்தெடுக்க முடியாது. ரஷ்யாவில தொடர்ந்து 3 முறை ஒருத்தரை அதிபரா தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனா இந்தியாவில எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒருத்தரை குடியரசுத் தலைவரா வந்து தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது பிரிவு 58 குடியரசுத் தலைவருக்கான தகுதி. இந்திய குடிமகன், வயது 35, மனநலம் குன்றியவராகவோ பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவராகவோ இருக்கக்கூடாது. லோக்சபா உறுப்பினருக்கான அனைத்து தகுதியும் பெற்றிருக்க வேண்டும். அதை விட முக்கியமானது அவர் எந்த ஒரு அரசு மற்றும் தனியார் பணிகளில் இருக்கக்கூடாது. ஏன் அரசு தனியார் பணிகளில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா குடியரசுத் தலைவர் மக்களுக்கு பொதுவானவர், அவர் எந்த ஒரு பணியிலும் வந்து இருக்கக்கூடாது. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் புகைப்படுத்த கூட எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து
பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி தடை இருக்கு. அடுத்தது பிரிவு 59 குடியரசுத் தலைவர் பதவிக்கான வரைமுறை. பதவிக்கான வரைமுறை அப்படின்னா என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவருடைய பதவியை வரையறை பண்ணி வைக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, பிரதமர் ஒரு விழாவுல தலைமை வாங்கி நடக்கிறாரு அப்படின்னா அந்த விழாவுக்கு குடியரசுத் தலைவர் கலந்துக்க மாட்டாரு. எந்த ஒரு விழாவா இருந்தாலும் குடியரசுத் தலைவர் வந்துட்டு அவருதான் வந்து முதன்மையான சிறப்பு விருந்தினரா வந்து இருக்கணும். அது மட்டும் இல்ல, குடியரசுத் தலைவர் பதவி வந்து எப்படி வரையறை பண்றாங்கன்னா, அமைச்சரவை எந்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்து அனுப்பிய வரைவுகளை மட்டும்தான் குடியரசுத் தலைவர் வந்துட்டு கைவிட்டுடணும் அப்படிங்கிற வரையறையை வச்சிருக்கிறாங்க. அடுத்தது பிரிவு 60 குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம். குடியரசுத் தலைவருக்கு யாரு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. பிரிவு 61 குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். குடியரசுத் தலைவரை இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றம் வந்து குற்றம் சாட்டி பதவி நீக்கம் செய்யலாம். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யற அதிகாரம் யார் கையில இருக்கு அப்படின்னா, பாராளுமன்றத்தால மட்டும்தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். பிரிவு 62 குடியரசுத் தலைவர் பதவி காலியா இருந்துச்சு அப்படின்னா 6 மாதங்கள்ல தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரியா, ஒண்ணுல குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பதவி, குடியரசுத் தலைவர் பதவியை பத்தி பகுதி 5 பிரிவு 52-62 வரைக்கும் சொல்றாங்க. எந்த நாட்டோட மாதிரி அப்படின்னா, இங்கிலாந்து நாட்டோடைய மாதிரி. சரியா, படிக்கும் போது அப்படி மெக்கானிசமும் படிக்கக்கூடாது, பிராக்டிக்கலா படிச்சு வச்சுக்கோங்க. பிரிவு 52 குடியரசுத் தலைவர் பதவியை பத்தி சொல்லுது. 53 குடியரசுத் தலைவருடைய செயல் அதிகாரம், அதிகாரங்களை யாரு செயல்படுத்துறதுனா பிரதமர் தலைமையில் இருக்கிற மத்திய அமைச்சரவை. 53 குடியரசுத் தலைவருடைய செயல் அதிகாரம், 54 குடியரசுத் தலைவர் தேர்தல். குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து ஒரு மறைமுக தேர்தல், யாரெல்லாம் வாக்களிக்கிறாங்கன்னா லோக்சபா உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர். யாரெல்லாம் வாக்களிக்கிறது இல்லை அப்படின்னா, லோக்சபா நியமன உறுப்பினரு, ராஜ்யசபா நியமன உறுப்பினரு, சட்டப்பேரவை நியமன உறுப்பினரு, சட்டமேலவை உறுப்பினர்கள் அனைவரும். 1992 70வது சட்ட திருத்தம், யூனியன் பிரதேச எம்எல்ஏக்களும் குடியரசுத் தலைவர் தேர்தலை வாக்களிக்க அனுமதி பெறாங்க. அடுத்தது பிரிவு 55 குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறும் விதம். குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறும் விதம் வந்து என்ன அப்படின்னா, மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில நடைபெறுது. ஒவ்வொரு மாநில மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து நடத்துறாங்க. அதன் அடிப்படையில தமிழ்நாட்டு எம்எல்ஏடைய வாக்கு மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 176. இருக்கிறதுலேயே அதிக வாக்கு மதிப்பு யாருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேச எம்எல்ஏவுக்கு, அவங்களுடைய வாக்கு மதிப்பு 208. இருக்கிறதுலே கம்மியான வாக்கு மதிப்பு யாருக்கு அப்படின்னா சிக்கிம் எம்எல்ஏவுக்கு, அவங்களுடைய வாக்கு மதிப்பு 7. மொத்தமா இருக்கிற 4120 எம்எல்ஏக்களோட வாக்கு மதிப்பு 549495. ஒரு எம்பியோட வாக்கு மதிப்பு 708. மொத்தமா குடியரசுத் தலைவர் தேர்தலில் லோக்சபால இருந்து 543 எம்பிக்களும், ராஜ்யசபால இருந்து 233 எம்பிக்களும் வந்துட்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கிறாங்க. மொத்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை 776. அவர்களுடைய வாக்கு மதிப்பு 549408. குடியரசுத் தலைவர் தேர்தலில் எம்பி எம்எல்ஏக்களின் மொத்த வாக்கு மதிப்பு சதவீதம் 1,98,903. 2001 84வது சட்ட திருத்தம், குடியரசுத் தலைவர் தேர்தலில் எம்பி எம்எல்ஏக்களுடைய வாக்கு மதிப்புகளை 2026 வரை வந்து மாற்றுவதற்கு தடை விதிக்கிறாங்க. பிரிவு 57 குடியரசுத் தலைவர் ஒருத்தரை எத்தனை முறை வேணாலும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கலாம். 58 குடியரசுத் தலைவருக்கான தகுதி, இந்திய குடிமகன், வயது 35, அரசு பணியில் இருக்கக்கூடாது. பிரிவு 59 குடியரசுத் தலைவருக்கான வரைமுறைகள். 60 குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது. 61 பாராளுமன்றம் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கத்தை பத்தி சொல்லுது. 61 குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், 62 குடியரசுத் தலைவர் பதவி காலியா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு 6 மாசத்துல தேர்தல் நடத்தணும்னு சொல்லுது. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் முறை. இந்திய அரசியலமைப்புல பிரிவு 61 குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெளிவா வந்து விளக்கமா சொல்றாங்க. சரி சார், குடியரசுத் தலைவரை யாரு பதவி நீக்கம் பண்றதுன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, பாராளுமன்றம் பதவி நீக்கம் பண்ணது. குடியரசுத் தலைவர் ஊழல் செஞ்சிட்டாரு சார். குடியரசுத் தலைவர் வந்து
பணத்தை கையாண்டுட்டார் சார் அப்படின்னுட்டோ குடியரசுத் தலைவர் மேல எந்த விதமான ஊழல் புகாரோ லஞ்ச புகாரோ குற்றம் சுமத்த முடியாது. ஆனா குடியரசுத் தலைவர் இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக செயல்பட்டாரு அப்படின்னு ராஜ துரோக குற்றச்சாட்டை பாராளுமன்றத்துல ஏதாவது ஒரு அவை வந்து குற்றம் சுமத்தலாம். சரியா, உதாரணத்துக்கு லோக்சபா குற்றம் சுமத்துது அப்படின்னா மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில நாலுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து அந்த குற்றச்சாட்டு தீர்மானத்துல கையெழுத்து போட்டுருக்கும். நாலுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து அந்த குற்றச்சாட்டு தீர்மானத்துல வந்து கையெழுத்து போட்டிருக்கணும். இந்த குற்றச்சாட்டு தீர்மானத்தை யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் கையில வந்து கொடுக்கணும். குடியரசுத் தலைவர் வந்துட்டு குற்றச்சாட்டு தீர்மானத்துக்கு எத்தனை நாளுக்குள்ள டைம் கொடுக்கணும், எத்தனை நாளுக்குள்ள விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 14 நாட்கள். குடியரசுத் தலைவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு வந்துட்டு 14 நாட்களுக்குள்ள விளக்கம் கொடுத்தே ஆகணும். 14 நாள் கழிச்சு அவர் கொடுக்கிற விளக்கம் திருப்திகரமா இல்லாத பட்சத்துல 14 நாட்கள் கழித்து பாராளுமன்றத்துல எந்த அவையில வேண்டுமானாலும் வந்து குற்றச்சாட்டு தீர்மானத்தை வந்து தாக்கல் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் லோக்சபாலதான் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ராஜ்யசபாலதான் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ராஜ்யசபா குற்றம் சுமத்துனுச்சுன்னா லோக்சபா விசாரிக்குது, லோக்சபா குற்றம் சுமத்துச்சுன்னா ராஜ்யசபா விசாரிக்குது. உதாரணத்துக்கு லோக்சபால வந்துட்டு குற்றச்சாட்டு தீர்மானம் முதல்ல தாக்கல் ஆகுது அப்படின்னா மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில 3/2 உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில சிறப்பு பெரும்பான்மை தீர்மானத்தின் மூலம் குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்க தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது. லோக்சபாவில வந்து தீர்மானம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் இன்னொரு அவையான ராஜ்யசபாவிலேயே வந்துட்டு சிறப்பு பெரும்பான்மை அடிப்படையில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் குடியரசுத் தலைவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்படுவதாக சபாநாயகர் அறிவிக்கிறார். இன்னொரு புரோட்டோகால் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா லோக்சபால சப்போஸ் மசோதா வந்து குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மான மசோதா லோக்சபால நிறைவேறியது அப்படின்னா உடனடியா குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணிகளை நிறுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு அவையில குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா குடியரசுத் தலைவர் உடனடியாக தனது பணிகளை நிறுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா, மொத்தமாவே 6 ஸ்டெப் தான். 1, குடியரசுத் தலைவர் மேல இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக செயல்பட்டாருன்னு சொல்லிட்டு ராஜ துரோக குற்றச்சாட்டை சுமத்துறோம். 2, எந்த குடியரசுத் தலைவர் வந்துட்டு பாராளுமன்றத்துல ஏதாவது ஒரு அவை வந்துட்டு 4/1 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டு தீர்மானத்துல கையெழுத்துறாங்க, குடியரசுத் தலைவர் தன் மீதான குற்றச்சாட்டு தீர்மானத்துக்கு 14 நாளுக்குள்ள வந்து விளக்கம் கொடுக்கும். குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டு தீர்மானத்துக்கு எங்க வேணாலும் தாக்கல் பண்ணலாம், லோக்சபாலையும் தாக்கல் பண்ணலாம், ராஜ்யசபாவிலையும் தாக்கல் பண்ணலாம். சரியா, ஏதாவது ஒரு அவையில சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையிலும் சிறப்பு பெரும்பான்மை மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுறதா வந்து சபாநாயகர் வந்து அறிவிக்கிறார். ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு, என்ன குற்றச்சாட்டுன்னா ராஜதுரோக குற்றச்சாட்டு. 2, எவ்வளவு உறுப்பினர் கையெழுத்து போடுறாங்கன்னா 4/1 கையெழுத்து போடுறாங்க. 3, எவ்வளவு நாளுக்குள்ள விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 14 நாளுக்குள்ள விளக்கம் கொடுக்கணும். 4வது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா பாராளுமன்றத்துல 2 அவைகள்ல எங்க வேணாலும் தாக்கல் பண்ணலாம் குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானத்தை. 5வது, 2 அவைகளிலும் வந்து 3/2 சிறப்பு பெரும்பான்மை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டா குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுறாரு. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதாக பாராளுமன்றத்தில் அறிவிப்பது வந்து யாரு அப்படின்னா சபாநாயகர். அப்ப சபாநாயகர் தான் குடியரசுத் தலைவர் ராஜினாமா பத்தியும் வந்து பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறாரு. அதே சபாநாயகர் தான் குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்படுறாருன்னு அறிவிக்குது. குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள், குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் வந்து எப்படி செயல்படுதுன்னு சொல்லியிருக்கிறோம்னா பிரதமர் தலைமையில் இருக்கிற மத்திய அமைச்சரவையின் மூலம் குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் வந்து செயல்படுத்தப்படுது. இந்திய அரசின் தலைவர் வந்து யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர். சரியா, இந்தியாவுடைய நிர்வாகங்கள் அனைத்துமே யாருடைய பெயர்ல நடக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர் பெயர்ல தான் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் நிர்வாக அதிகாரம்,
எக்ஸிகியூட்டிவ் பவர், நிர்வாக அதிகாரங்கள் அனைத்துமே யாருடைய பெயர்ல செயல்படுது அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய பெயர்ல தான் வந்து செயல்படுது. நாட்டுடைய அனைத்து உயர் பதவிகளையும் நியமனம் செய்யறது வந்து யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர். எந்தெந்த பதவிகளை நியமனம் செய்யறாரு அப்படின்னா மாநில ஆளுநர், யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர், உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள், தேர்தல் ஆணையர்கள், சிஏஜி, மத்திய அரசு வழக்கறிஞர், இந்த மாதிரி எல்லா மத்திய அரசோட உயர் பதவிகளையும் யாரு நியமனம் செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்யறாரு. அடுத்தது குடியரசுத் தலைவர் தான் ஒரு நாட்டின் மீது போர் பிரகடனத்தை அறிவிக்கிறாரு. இது ஒரு நாட்டின் மீது போர் பிரகடனத்தை ரத்து செய்யறதும் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். அதுக்கடுத்தாப்புல ஆட்சியோட செயல்பாடு, குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் எந்த ஒரு பகுதியையும் பின்தங்கிய பகுதியாக அறிவிக்கலாம். ஒரு நம் நாட்டுடைய தலைவரா வந்து யார் இருக்கிறது அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் இருக்கிறாரு. இவர் தான் வந்து அதிகாரத்துல அதிகார வரிசையில முதலிடத்துலயே வந்து இவர் தான் இருக்காரு. கிட்டத்தட்ட குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ற பதவிகளோட எண்ணிக்கை மட்டுமே 68க்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு வந்து நியமனம் பண்றாரு. குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரங்களை வந்துட்டு எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னா கேபினட்டு, கேபினட்டோடைய பரிந்துரையின் அடிப்படையில தான் வந்துட்டு பதவிகளை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்றாரு. அதுக்கடுத்தது நிர்வாக அதிகாரங்களுக்கு அடுத்தாப்புல முக்கியமான அதிகாரம் வந்து எது அப்படின்னா சட்டமன்ற அதிகாரம். பிரிவு 79 என்ன சொல்லுது அப்படின்னா பாராளுமன்றம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர், லோக்சபா, ராஜ்யசபா மூணு சேர்ந்ததுக்கு பேர் தான் வந்து பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுது. பாராளுமன்றத்தின் ஒரு பகுதி தான் வந்து குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் பாராளுமன்றம் கூட்டப்படும் தேதியையும் ஒத்திவைக்கப்படும் தேதியையும் முடிவு செய்யறாரு. பிரிவு 85 படி பாராளுமன்றம் கூட்டப்படுற தேதி மற்றும் முடிக்க பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்படுற தேதி எல்லாமே வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து முடிவு பண்றாரு. பாராளுமன்றத்துல லோக்சபாவில 2 உறுப்பினர்களையும் ராஜ்யசபாவில 12 உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்றார். லோக்சபால தற்காலிகமா சபாநாயகரையும் துணை சபாநாயகரையும் குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் பண்றார். சட்டமன்ற அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படுற எந்த ஒரு மசோதாவும் ஒரு சட்டம் பாராளுமன்றத்தோட நிலையில எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா மசோதா அப்படின்னு அழைக்கப்படுது. பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படும் எந்த ஒரு மசோதாவும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அடுத்தது அவசர சட்டம். பிரிவு 123 படி வந்து குடியரசுத் தலைவர் வந்து அவசர சட்டத்தை அறிவிக்கிறாரு. இந்த அவசர சட்டம் அறிவிக்கிறதோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா பாராளுமன்றம் கூட்டப்படாத காலங்களில் இந்த அவசர சட்டத்தை வந்து வெளியிடுறாங்க. இந்த அவசர சட்டத்திற்கு பாராளுமன்றம் டைம் வந்து எவ்வளோ நாளுக்குள்ள ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னா 6 மாதங்களில் வந்து ஒப்புதல் கொடுத்தாகணும். 6 மாதங்களுக்குள்ள அவசர சட்டத்திற்கு பாராளுமன்றம் ஒப்புதல் தரலனா அச்சட்டம் காலாவதி ஆகிப்போயிடுது. அதுக்கடுத்தாப்புல நிதி அதிகாரம். இந்தியாவுடைய நிதி தலைவரா வந்து யார் இருக்கிறது அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் இருக்கிறாரு. குடியரசுத் தலைவர்கிட்ட பட்ஜெட்டை ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம்தான் பாராளுமன்றத்துல லோக்சபாவில பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க. பாராளுமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் வந்து வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு நிதி மசோதாவும் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம்தான் லோக்சபாவில் நிதி மசோதாவை வந்து அமல்படுத்த முடியும். நாட்டோட எதிர்பாராத செலவு நிதியை குடியரசுத் தலைவர் தான் கையாள்றாரு. எதிர்பாராத செலவு நிதியை வந்து பிரிவு 267 வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. எதிர்பாராத செலவு நிதி பிரிவு 267. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிதியை பங்கீடு செய்யறதுக்கு தேசிய நிதி குழுவை வந்து குடியரசுத் தலைவர் வந்து உருவாக்குறார். அடுத்தது நீதி அதிகாரம். இந்திய நீதித்துறையின் தலைவர் வந்து யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். இந்திய நீதித்துறையின் தலைவராக இருக்கிற குடியரசுத் தலைவர் தான் இந்திய அரசியலமைப்புல ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா நீதித்துறையில இருக்கிற உச்ச நீதிமன்றத்தை வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ண கேட்கிறார். பிரிவு 143
குடியரசுத் தலைவருக்கு சட்டம் தொடர்பான ஆலோசனைகளை உச்ச நீதிமன்றம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. மாவட்ட நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க, அங்க தீர்ப்பு வந்துருது. அடுத்தது உயர் நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுக்கறாங்க, அங்கேயும் தீர்ப்பு வந்துருது. உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுக்கறாங்க, அங்கேயும் தீர்ப்பு வந்துருது. அப்படின்னா ஒருவரை வந்து பொது மன்னிப்பு பண்ற அதிகாரம் யார் கையில இருக்கு? உச்ச நீதிமன்றம் குற்றவாளியாக அறிவித்த ஒருவரை தண்டனையை குறைக்கிறதுக்கான அதிகாரம் வந்து யார் கையில இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர் கையில இருக்கு. பொது மன்னிப்பு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 72 கொடுத்துருக்காங்க. என்ன பண்றாரு சார் அப்படின்னா, இவரு மரண தண்டனையை கூட குறைக்கலாம், ரத்து செய்யலாம், ஒத்தி வைக்கலாம், நிறுத்தி வைக்கலாம். அதே மாதிரி தண்டனைய அதிகப்படுத்துற அதிகாரமும் யார் கையில இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர் கையில இருக்கு. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.